இந்த லெக்சர் சீரீஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து ஏற்கனவே வந்து இந்தியன் பாலிட்டி வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 950 கொஸ்டின்ஸ் போல வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் வந்து நம்பர் எழுதி வச்சுட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே வந்து ஒரு தடவை டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க. லாஸ்ட்டாக 1000 வரையும் நம்பர் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து அதில் நீங்கள் எழுதி பாருங்கள். ஒரு ரெண்டு தடவை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டினுமே மறக்காது. கொஸ்டின் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்டில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஏதாவது தப்பாக இருந்தாலோ ஏதாவது ஆப்ஷன் பெஸ்ட்டான ஆப்ஷன் வேறு ஏதாவது இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து லாஸ்ட் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு 130 கொஸ்டின்ஸ் போல் இருக்கும். இதில் பாதி கொஸ்டின் அதாவது 70-80 கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்லேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து 2017 வரையும் சிஹெச்எஸ்எல்லு சிஜிஎல்லு அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் நடக்கிற கான்ஸ்டபிள் எக்ஸாமு சிபிஓ எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் வந்து லாஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து அண்ட் ஆசிட் ஹேவிங் பேசிடிட்டி 1 இஸ் அப்படின்னா என்னென்னா ஹைட்ரஜன் வந்து ஒன்றே ஒன்று இருக்கும், அதாவது டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட். அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் வெஜிடபிள் ஆயில் இஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் பெயிண்ட்ஸ். பெயிண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லின்சீட் ஆயில். ஸோ லின்சீட் ஆயில் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஆசிட் ரெயின் இஸ் காஸ்டு பை த பொல்யூஷன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ இது நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம், நைட்ரஜன் ஆக்சைட்ஸும் சல்ஃபர் டை ஆக்சைடும். ஸோ இதான் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு அதே மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேசியஸ் ஏர் பொல்யூஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனு ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபரு ஸ்மோக்கு இதெல்லாம் வந்து ஏர் பொல்யூட்டன்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து எது வந்து ஏர் பொல்யூட்டன் கிடையாது அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் வந்து ஏர் பொல்யூட்டன் கிடையாது. நெக்ஸ்ட் அட் ரூம் டெம்பரேச்சர் த மெட்டல் ரிமைன்ஸ் லிக்விட். நம்மளுக்கு தெரியும் மெர்க்குரி நான் மெட்டல் அப்படின்னா ப்ரோமின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கார்போலிக் ஆசிட். ஸோ கார்போலிக் ஆசிட் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ கார்போலிக் ஆசிட்னா ஒன்றும் இல்லை ஃபினால். ஃபினால் தான் வந்து கார்போலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் ட்ரிகர்ட் பை அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் விச் மெத்தட் வில் பி எம்ப்ளாய்ட் டு டெஸ்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். ஸோ ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோப்பு ஸோ டிட்டர்ஜென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நொற வராமல் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் லெதர் வித் சோப் அதான் வந்து ஹார்ட்னஸ் வந்து மெஷர் பண்ணுற மெத்தடு. நெக்ஸ்ட் ஜேஜே தாம்சன்ஸ் ப்ரப்போஸ்ட் மாடல் ஆஃப் ஆக்சன் இஸ் ஜென்ரலி கால்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ளம் அண்ட் பட்டிங். ஸோ ப்ளம் அண்ட் பட்டிங் தான் வந்து கரெக்டான ஆன்சர். பட்டிங் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டஸ் தி நியூக்ளியஸ் ஆஃப் தி ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ நியூக்ளியஸில் வந்து என்ன இருக்கும், ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸாக வந்து நியூக்ளியஸ். கைனெட்டிக்ஸ் இஸ் தி ஸ்டடி ஆஃப். ஸோ எல்லாமே வரும், ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனு ஹவு ஃபாஸ்ட் தி ரியாக்ஷன் கோ அதுக்கப்புறம் மெக்கானிசம்ஸ் அண்ட் பாத் ஆஃப் தி மாலிகுல்ஸ் டேக் இன் ஜாயினிங் ஃப்ரம் ஒன் ரியாக்டன் டு தி ப்ராடக்ட். ஸோ எல்லாமே சேர்ந்ததாக வந்து கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல் த ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த மெயின் காம்பனண்ட் ஆஃப் வாட்டர் இங்க். ஸோ வாட்டர் இங்க் எதனால இருக்கும் அப்படின்னா சில்வர் நைட்ரேட். ஸோ சில்வர் நைட்ரேட் யாகவும் வச்சுக்கோங்க, அதான் வந்து வாட்டர் இங்கில் வந்து இருக்கும். ஓட்டு போடுறப்ப இங்க் தடவாங்களே ஸோ அதை வந்து சில்வர் நைட்ரேட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் அ காமன் நேம் ஃபார் த சப்ஸ்டன்ஸ் விச் இரிட்டேட்ஸ் லாக்ரிமல் கிளான்ஸ். ஸோ கண்ணீர் கண்ணில் வந்து இருக்கும் அந்த கிளாண்ட்டு. ஸோ அதில் எது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா டியர் கேஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும், அதனால தான் வந்து கண்ணிலேருந்து தண்ணி வரும். நெக்ஸ்ட் வாட் இஸ் தி பேக்லைட். பேக்லைட்டுங்கிறது ஒரு பாலிமர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ பேக்லைட்டுங்கிறது பாலிமர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் எஸ்புமா. ஸோ அப்படின்னா என்ன ஃபோம் அப்படிங்கிறது தான் எப்ஸ்புமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் லைம் ஸ்டோன் இஸ் அ ரா மெட்டீரியல். நம்ம பார்த்துருக்கோம் லைம் ஸ்டோன்லாம் வந்து ரா மெட்டீரியல் ஃபார் த சிமெண்ட். அலுமினியம் கிடையாது, ஃபெர்டிலைசர் கிடையாது, பெட்ரோகெமிக்கல் கிடையாது. ஸோ இதுலேருந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம், சிமெண்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அட்டாமிக் நம்பர் ஆஃப் தி ஆட்டம்ஸ் கிவ்ஸ் தி நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு பார்த்துருக்கோமா. ஸோ ஏங்கிறது ப்ரோட்டான்ஸ், ஏ இஸ் ஈக்குவல் டு பினா ப்ரோட்டான். அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ப்ரோட்டான். மாஸ் நம்பர் ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். நெக்ஸ்ட் ஹையஸ்ட் குவாலிட்டினா ஆந்த்ராசைட். ஆந்த்ராசைட் தான் ஹை குவாலிட்டி கோல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ கமர்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ கமர்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எது கிடையாது அப்படின்னா ஃபயர் வுட். ஸோ ஃபயர் வுட் வந்து கமர்ஷியல் சோர்ஸ் கிடையாது, நான் கமர்ஷியல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில்
சாணம் சாணம்லாம் யூஸ் பண்ணி நம்ம வரட்டி மாதிரி தட்டி வச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் கமர்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்புறம் விறகு இதெல்லாம் வந்து நான் கமர்ஷியல். கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இது மூணு வந்து இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கமர்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம். மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல், ஸோ மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல்னா அலுமினியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலிக்கான் இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜனு, சிலிக்கா, அதுக்கப்புறம் அலுமினியம். ஸோ அலுமினியம் தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அயன்ஸ் த கலர் இஸ் நாட் டியூ டு டிடி டிரான்சிஷன். ஸோ MnNO4. ஸோ MnNO4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஆடிங் குளோரின் டு தி பென்சின் டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். ஸோ இது வந்து என்ன எதுக்கான இது இருக்கும் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷனல் ரியாக்ஷன். ஸோ சப்ஸ்டிடியூஷனல் ரியாக்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹஸ் தி மேக்ஸிமம் டெண்டன்சி டு ஃபார்ம் M3 அயான். எது அப்படின்னா நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் வந்து கரெக்டான ஆன்சர். த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸ் வென் எக்ஸ்போஸ்டு டு ஏர் கிரெயின்ஸ் த க்ரீன் கோட்டிங் டியூ டு தி ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் கார்பனேட். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான், ஏ சாரி ரெண்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சீஃப் கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் தி நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ்னாலே நமக்கு தெரியும் ப்ரொப்பேனும் பியூட்டேனும் இருக்கும். ஸோ ப்ரொப்பேன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ப்ரொப்பேனுக்கும் பியூட்டேனுக்கும் கெமிக்கல் ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. C3H8ங்கிறது வந்து ப்ரொப்பேன், பியூட்டேன்னா C4H10 அப்படிங்கிறது வந்து பியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த விட்டமின்ஸ் ஜென்ரலி எக்ஸ்க்ரீட்டட் பை தி ஹியூமன் இன் யூரின். ஸோ யூரின் வழியாக போகிற விட்டமின் என்ன கேட்பாங்க. வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து யூரின் வழியாக போகும். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் வந்து விட்டமின் பி, விட்டமின் சி ரெண்டுமே வந்து போகும். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் யூஸ் டு மேக் லைட் வெயிட் பட் ஸ்ட்ராங் பிளாஸ்டிக். ஸோ லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ராங் பிளாஸ்டிக்காக இருக்குங்கிறது என்ன அப்படின்னா பிவிசி. ஸோ பிவிசி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ பிவிசி பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம பைப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், வீட்டிலலாம் வந்து பிவிசி பைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரி, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரீஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன். ஸோ CO2 எமிஷனில் வந்து யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி என்ன அப்படின்னா சைனா. ஃபஸ்ட்டு வந்து சைனா, யூஎஸ்ஏ, யூரோப்பியன் யூனியன், இந்தியா. ஸோ ஆப்ஷன் ஒன்று தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் ஸ்மெல் இஸ் சிமிலர் டு தி எத்தனாயிக் ஆசிட். ஸோ எத்தனாயிக் ஆசிட்னா அஸ்டிக் ஆசிட் தான். எதுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னா வினிகர். ஸோ வினிகர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆசிட் சர்வ்ஸ் அஸ் தி எலக்ட்ரோலைட் இன்னா லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். இதில் வந்து எது நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் கிடையாது அப்படின்னா மைக்கா. ஸோ மைக்கா வந்து நாட் அ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். ஹீலியம் இஸ் ஆடட் டு தி ஆக்சிஜன் சப்ளை இன் ஆஃப் டீப் சி டைவர்ஸ் பிகாஸ் இட் என்ன பண்ணும் அப்படின்னா லெஸ் சாலிபிள் இன் பிளட் தென் நைட்ரஜன் அட் ஹை ப்ரெஷர். ஸோ நைட்ரஜன் வந்து ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த நைட்ரஜன் பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் பிளட்டில். ஸோ அதனால் அடைப்புகள் ஏற்படும். ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிஜனோட ஹீலியம் வந்து ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, டெர்லின் இஸ் தி கண்டென்சேஷன் பாலிமர் ஆஃப் எத்திலின் கிளைக்கால் அண்ட் விச் ஆசிட். இதுக்கு வந்து என்ன ஆசிட் அப்படின்னா டெரிப்தாலிக் ஆசிட். ஸோ டெரிப்தாலிக் ஆசிட் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆசிட் ரெயின். ஸோ SO2, NO2 நம்மளுக்கு தெரியும், சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஜியோலைட். ஜியோலைட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹைட்ரேட்டட் அலுமினோ சிலிகேட். அதான் வந்து ஜியோலைட் அப்படின்னு சொல்லுவோம். யாவும் வச்சுக்கோங்க, அலுமினோ சிலிகேட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஹைட்ரேட்டடாக இருக்கும், டீஹைட்ரேட் இல்லாமல் ஹைட்ரேட்டட் அலுமினோ சிலிகேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், எல்பிஜி, ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன் இருக்குமா. ஸோ ப்ரொப்பேனும் பியூட்டேன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது எல்பிஜி இஸ் மோஸ்ட்லி லிக்விஃபைடு பியூட்டேன் தான் கரெக்டான ஆன்சர். வாட் இஸ் தி ஸ்டோரேஜ் பேட்டரிஸ்? ஸோ லெட் யூஸ் பண்ணுவோமா? ஸோ லெட் தான் வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் பேட்டரியில் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், பயோகேஸ் யூஸ்டு ஃபார் குக்கிங் இஸ் தி மிக்சர் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து இருக்கும். ஸோ மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கரெக்ட் ஆன்சர். டேஸ் கிவ்ஸ் தி ஹார்னஸ் டு தி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹார்னஸ் கொடுக்குறது என்ன அப்படின்னா கார்பன். கார்பன் தான் வந்து
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஹார்ட்னஸ் ஹார்ட்னஸ் கொடுக்கறது வந்து தான் கார்பன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் சாலியபிள் இன் வாட்டர், சில வந்து எது வந்து வாட்டரில் சாலியபிள் ஆகாது அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட். ஜிங்க் சல்ஃபேட் வந்து வாட்டர் சாலியபிள் கிடையாது. ஆக்டிவேட்டட் சார்கோல் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் கலரிங் மேட்டர் ஃப்ரம் ப்யூர் சப்ஸ்டன்ஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா அட்சாப்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவேட்டட் சார்கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்டிவேட்டட் சார்கோல்ங்கிறது வந்து அட்சாப்ஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து தண்ணியில் உள்ள கலரிங் மேட்டரை வந்து ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு செர்னோபில் டிசாஸ்டர் இஸ் அ ரிசல்டன் ஆஃப் பொல்யூஷன்ஸ் பை தி ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ஸோ அப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு உக்ரைன் உக்ரைனில் நடந்துச்சு. ஸோ அது அது வந்து எதனால் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டஸ்னால தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன்ஸ் அமாங் தி கோஸ்ட் ஆஃப் கேரளா. ஸோ கேரளாவில் வந்து மோனோசைட் சாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். மோனோசைட் சாண்டில் இருந்தால் தோரியம் எடுப்பாங்க. ஸோ வந்து அது வந்து அந்த பொல்யூஷன்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. கார்பன் மோனாக்சைடில் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கெமிக்கல் நேம் ஆஃப் குவார்ட்ஸ் சோடியம் சிலிக்கேட். சோடியம் சிலிக்கேட் தான் கரெக்ட் ஆன்சர். டெப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர் ஸோ சிஎஃப்சி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் இஸ் கெப்ட் இன் வாட்டர். ஸோ பாஸ்பரஸ் வந்து வாட்டரில் வச்சுருப்போம் எதுக்காக அப்படின்னா இட்ஸ் இக்னிஷன் டெம்பரேச்சர் இஸ் ஸ்லோ வெரி லோவாக இருக்கும் அதனால் வந்து அதை வந்து வாட்டருக்குள்ளே வச்சுருப்போம். சோடியம் வந்து எதுக்குள்ளே வச்சுருப்போம் அப்படின்னு கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோடியம் வந்து வாட்டர் கெரோசின்குள்ளே வச்சுருப்பாங்க, ஒயிட் பாஸ்பரஸை வந்து வாட்டருக்குள்ளே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சி வாட்டர் இஸ் சால்ட்டியர் தென் ரெயின் வாட்டர் பிகாஸ் எதனால் அப்படின்னா அதாவது நம்ம ரெயின் மழை தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அசிடிக் இன் நேச்சராக இருக்கும். ஸோ அந்த அசிட் ஆசிட் வந்து எதில் படும் அப்படின்னா மலைகளில் படும். மலையை வந்து அதை வாஷ் அவுட் பண்ணிட்டு வரும், அதில் அரிச்சிட்டு வரும். ஸோ அதிலலாம் வந்து சால்ட்டு கலந்துருக்கும். ஸோ அதனால தான் வந்து எல்லா ரிவரும் வந்து கடலில் போய் கலக்கிறனால கடல் தண்ணி வந்து உப்பாக இருக்கும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ரிவர் வாஷ்டு அவே சால்ட்ஸ் ஃப்ரம் தி எர்த் அண்ட் போர் தம் இன் டு தி சி. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு even after the sunset the air near the sun surface continued to receive heat due to the radiation terrestrial radiation. so adha vandu correct ana answer a irukum. next trinitrotoluene. so trinitrotoluene ingiradhu vandu or explosive ku use pannuvanga. so vedi marundu abingiradhu vandu vedi marundu appdin solrom. next nitrification is the biological process of converting எதா கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அமோனியாவை வந்து நைட்ரஜனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரைட்டாக மாற்றுது அமோனியா வந்து இஸ் கன்வெர்டட் இன் டு நைட்ரஜன். நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னா அமோனியா இஸ் கன்வெர்டட் இன் டு நைட்ரைட்ஸ். ஸோ அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வந்து ரெயின் வாட்டர் தான் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம் ரெயின் வாட்டரை. ஆனால் வந்து ஏர் பொல்யூஷன்ஸில் வந்து நிறையா கலந்துருக்கும், சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து கலந்துருக்கும். ஸோ அது மூலமாக பேருனால சல்ஃபர் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடெலாம் வந்து அதில் இருக்கிற நைட்ரஜன் ஆக்சைட்ஸ்லாம் இருக்கிறனால என்னாகும் அப்படின்னா ஆசிட் ரெயின் உண்டாகும். அது வந்து பியூர் ஃபார்ம் கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக பார்க்குறப்ப ரெயின் வாட்டர் வந்து பியூராக இருக்கும் எங்கே அப்படின்னா இந்த ஏர் பொல்யூஷன்லாம் இல்லாத இடத்துல. The source of energy that causes the least global warming. So, least global warming is geothermal energy. So, actually, this is the only thing that we have to do with geothermal energy. Global warming is less. Which of the following is not a donor atom? So, this is the donor atom. Aluminium is the donor atom. Besides carbon dioxide, the other greenhouse gas is methane. Water vapor, carbon dioxide, மீத்தேன், ஓசோன் அதெல்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் பார்த்துருக்கோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கமர்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதில் வந்து எது வந்து கமர்ஷியல் சோர்ஸ் அப்படின்னா நேச்சுரல் கேஸ் வந்து கமர்ஷியல் சோர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நேச்சுரல் கேஸு பெட்ரோலியம் கோல்லாம் வந்து கமர்ஷியல் கேஸ் அப்படின்னு கமர்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு. வாட் இஸ் தி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி நேச்சுரல் பாலிமர். ஸோ இதில் வந்து எது வந்து நேச்சுரல் பாலிமர்னா ஸ்டார்ச் ஸ்டார்ச்சு செல்லுலோஸு காட்டனு இது எல்லாமே வந்து நேச்சுரல் பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். Which one of the following non-metal source allotropy in the liquid state? Liquid state வந்து allotropy ஒவ்வொரு இடத்துலையும் அதோட இதை தன்மையை மாற்றிக்கிட்டே இருக்கும். இது அப்படின்னா சல்ஃபர். ஸோ சல்ஃபர் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Which of the following is not a nitrogenous fertilizer? ஸோ சூப்பர் பாஸ்பேட் வந்து பாஸ்பரஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நைட்ரஜன் இருக்காது. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். சூப்பர் பாஸ்பேட் வந்து நாட் அ நைட்ரோஜீனியஸ் ஃபெர்டிலைசர். பாக்ஸைட். ஸோ பாக்ஸைட் வந்து ஓர் ஆஃப் அலுமினியம். ஸோ அலுமினியம் கரெக்ட் ஆன்சர். Thermal electricity is generated by using of which of the following?
ஸோ தெர்மல் எலக்ட்ரிசிட்டி நம்ம என்ன எதை யூஸ் பண்ணுவோம்னா கோல், நேச்சுரல் கேஸு, பெட்ரோலியம், இந்த மூணு கமர்ஷியல் கேஸஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அயன் வந்து ரஸ்ட் ஆச்சுன்னா இட் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது தேய்மானம், அதாவது துருப்பிடிச்சிருச்சு அப்படின்னா அதோட வெயிட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு நிறையா பேர் போடுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சல்ஃபர் கெட்ஸ் கரோடட் டியூ டு தி ஏர், என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கனால, ஹைட்ரஜன் சல்ஃபைடு ப்ரெசென்ட் ஆயிருக்கனால சில்வரே வந்து கரோட் ஆகும். எந்த இடத்துல வந்து அதிகமாகும் அப்படின்னா அந்த மெரைன் ரீஜியன்ஸில் வந்து கடல் ஓரத்தில் இருக்கிறவங்க இடத்துல வந்து அதிகமாகவே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எது, கோபால்ட்டு, ஆர்கானு, குரோமியம், இதில் வந்து ரேடியோ ஆக்டிவ் கிடையாது. ஸோ யுரேனியம் தான் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ யுரேனியம் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஓசோன் சேவ்ஸ் தி பயோஸ்பியர் பை அப்சார்பிங் ஹை எனர்ஜி ரேடியேஷன்ஸ் கால், என்ன எனர்ஜியை வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம பார்த்துருக்கோம். சிலிக்கா ஜெல், ஸோ சிலிக்கா ஜெல்லுங்கிறது டையிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ டையிங் ஏஜென்ட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோ ஃபெர்டிலைசர்ஸ் கன்வெர்ட்ஸ் நைட்ரஜன் டூ, ஸோ நைட்ரஜனை என்னவாக மாற்றும் அப்படின்னா அமோனியாவாக மாற்றும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். நைட்ரஜன் வந்து அமோனியாவாக மாற்றுறது தான் வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆல் ஐசோடாப்ஸ் ஹேவிங் தி சேம் எலமெண்ட் ஹாவ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பராக இருக்கும். நைட்ரிக் ஆசிட் டஸ் நாட் ரியாக்ட் வித், நைட்ரிக் ஆசிட் வந்து எதோட ரியாக்ட் பண்ணாதுன்னா கோல்டோட ரியாக்ட் பண்ணாது, பட் வந்து அக்வாரிஜியான்னு பார்த்துருக்கோம். 1:3% நைட்ரிக் ஆசிட் 1%, அதாவது நைட்ரிக் ஆசிட் 1%, 3 மடங்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அக்வாரிஜியான்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ட் ஆகும் கோல்டு. இன் ஆர்க் வெல்டிங் ஆர்கனிஸ் ஆர்கான் இஸ் யூஸ்டு பிகாஸ் லோ ரியாக்டிவிட்டி வித் மெட்டல். ஸோ அது வந்து மெட்டலோட கம்மியாக ரியாக்ட் பண்ணும், அதனால தான் வந்து ஆர்கான் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க ஆர்க் வெல்டிங்கில். இனர்ட் கேஸஸ் ஆர், ஸோ இனர்ட் கேஸஸ்னால் கெமிக்கலி அன்ரியாக்டிவாக இருக்கும், ஆர்கான், நியான், கிரிப்டான், ஜெனான், அதெல்லாம் வந்து நம்ம வந்து இனர்ட் கேஸஸ்ன்னு சொல்லியிருக்கோம், ஹீலியம், அதெல்லாம் வந்து இனர்ட் கேஸ். ஸோ கெமிக்கலி அன்ரியாக்டிவாக இருக்கும், ஏன் அப்படின்னா அதோட ஆட்டம்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். கெமிக்கல் நேம் ஆஃப் வினிகர், ஸோ அசிட்டிக் ஆசிட். அயடெக்ஸ் பெயின் ரிலீஃப் பாம்பில் வந்து என்ன ஸ்மெல் இருக்கும் அப்படின்னா மெத்தில் சாலிசைட், மெத்தில் சாலிசைட்ங்கிற ஸ்மெல் தான் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து எது வந்து நாட்ட ஏர் பொல்யூட்டன்ட், நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ஏர் பொல்யூட்டன்ட் கிடையாது, அது வந்து லாஃபிங் கேஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். N2O சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க, சர்ஜரி அப்போ யூஸ் பண்ணுவாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபியூயல்ஸ் காசஸ் மினிமம் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஸோ இதில் வந்து எது வந்து கம்மியான என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் இருக்கும்னு பாருங்கள், டீசலாக இல்லை, கெரோசின் இல்லை, கோல் இல்லை. ஸோ ஹைட்ரஜனாக வந்து மினிமம் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் க்ரியேட் பண்ணும். வெனிகர் அப்படிங்கிறது என்னன்னா அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், டைல்யூட்டட் அசிட்டிக் ஆசிட். ஃபஸ்ட்டு வந்து டைல்யூட்டட் அசிட்டிக் ஆசிட் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் த ப்ராடக்ட் ஃபார்ம்டு வென் சோடியம் பைகார்பனேட் இஸ் ஹீட்டட் ஸ்ட்ராங்லி. நம்ம பார்த்துருக்கோம் சோடியம் பைகார்பனேட்னா பார்த்துருக்கோம், சோடியம் கார்பனேட்னா பார்த்துருக்கோம். சோடியம் கார்பனேட்டுங்கிறது வாஷிங் அந்த வாஷிங் பவுடர்னு பார்த்துருக்கோம், இது வந்து வாஷிங் சோடான்னு பார்த்துருக்கோம். சோடியம் கார்பனேட் பைகார்பனேட்டுங்கிறது, ஸோ அது வந்து யாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பேக்கிங், சாரி, சோடியம் பைகார்பனேட்டுங்கிறது பேக்கிங் சோடா, சோடியம் கார்பனேட்டுங்கிறது வாஷிங் சோடா. ஸோ சோடியம் பைகார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா சோடியம் கார்பனேட் நம்மளுக்கு கிடைக்கும். சுலேஜ், ஸோ இதுவும் பார்த்துருக்கோம், கிச்சன் வேஸ்டஸ்லாம் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா சுலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மோஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அமாங் தி ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னா ஆந்த்ராசைட். ஸோ ஆந்த்ராசைட்டில் தான் வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் கார்பன் கண்டென்ட் இருக்கும், ஆல்மோஸ்ட் வந்து 92-95 வரையும் அந்த ரேஞ்சில் இருக்கும், கார்பன் வந்து அதிகமாக இருக்கும், 98 வரையும் கூட இருக்கும். இந்த வார்மிங் அமோனியா குளோரைடு வித் சோடியம் ஹைட்ரோக்ளோரைடு இன் அ டெஸ்ட் டியூப் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் ஓப்பன் சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது அமோனியம் குளோரைடு வந்து அமோனியமாகவும் ஹைட்ரஜன் குளோரைடாகவும் மாறும். எகெயின் ஹைட்ரஜன் குளோரைடை ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரைடு அமோனியாவை சேர்த்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா அமோனியம் குளோரைட் மெட்டலாக அந்த சாலிடாக மாறிக்கும். ஸோ இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் சால்ட் யூஸ் ஆஸ் ஃபெர்டிலைசர் இஸ், ஸோ கால்சியம் சால்ட்டில் வந்து எதை வந்து ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட், நம்ம ஏற்கனவே நிறையா தடவை பார்த்துருக்கோம். ஃபார்மிக் ஆசிட், எறும்பு கடிச்சிச்சு அப்படின்னா உடனே தடிக்கும், ஸோ அது வந்து என்ன ஆசிடை வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ரெட் ஆண்டில் ஃபார்மிக் ஆசிட் இருக்கும், நீங்கள் அதாவது எறும்பு கடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதாவது பேசிக் சொல்யூஷன் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து
அந்த தடிக்கிற தன் வலி தெரியாது, ரொம்ப வலி தெரியாது. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் தி பாஸ்பரஸ் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ்? ஒயிட் பாஸ்பரஸை வந்து நம்ம வச்சுருப்போம்ல, தண்ணிக்குள்ளே வச்சுருப்போம்ல, ஒயிட் பாஸ்பரஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஹெவியஸ்ட் மெட்டல் அமாங் தி ஃபாலோயிங், இதில் வந்து எது வந்து ஹெவியஸ்ட் மெட்டல்னா கோல்டு. ஸோ அட்டாமிக் மாஸ் வந்து அதிகமாக இருக்கும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ்டு அஸ் அ பியூரிஃபைங் ட்ரிங்கிங் வாட்டர். நம்ம வந்து பார்த்துருக்கோம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதனால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரெடியூசிங் ரிடக்ஷன் ப்ராசஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அயன் ஓரிலிருந்து அயன் எடுக்கிறப்ப ரிடக்ஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், என்ன சொல்லுவோம், ஐசோடோப்ஸா? ஸோ ஐசோடோப்ஸ். பி ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் அண்ட் அசிடிக் லிக்விட், தேனியில் வந்து என்ன இருக்கும், தேனி கொடுக்கல என்ன இருக்கும் அப்படின்னா அசிடிக் லிக்விட் இருக்கும். ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் நம்ம பார்த்துருக்கோம், ஆந்த்ராசைட். இந்த கெமிக்கல் தட் இஸ் யூஸ்டு டு ரிப்பனிங் மேங்கோஸ், கால்சியம் கார்பைடுன்னு பார்த்துருக்கோமா. கால்சியம் கார்பைடை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பழங்களை வந்து பழுக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நைலான், நைலான்ங்கிறது பாலியமைடுன்னு பார்த்துருக்கோமா, பாலியமைடு பாலிமர். த மேனுஃபேக்சரிங் ஆஃப் அயன் ஃப்ரம் அயன் ஓர்ஸ், ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இது நான் இப்போ தான் சொன்னேன், ரிடக்ஷன் ப்ராசஸ் தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் எமுல்ஷன் இஸ் த கொலாய்டர் சொல்யூஷன்ஸ் ஆஃப் லிக்விட் இன் லிக்விட். ஸோ எமுல்ஷன் பால் வந்து எமுல்ஷன் சொல்யூஷன் பார்த்துருக்கோம். டேஸ் இஸ் தி பை ப்ராடக்ட் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் கேன் பி டீகம்போஸ்டு டு ப்ரொடியூஸ் பயோகேஸ். ஸோ ஸ்லட்ஜ், ஸ்லட்ஜுங்கிறது நம்ம சாலிட் வேஸ்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரிக்மனைட், பிரிக்மனைட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எர்த் மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டீரியல். ஸோ அது கரெக்டான ஆன்சராக இருக்கும். அது ஒன் ஃபார்ம் ஆஃப் சிலிக்கா மாதிரி தான் இருக்கும், சிலிக்காவோட சிலிக்காலேருந்து ஒன் ஆஃப் தி நேம் தான் அது. சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு ஃப்ரம், ஸோ எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா பொட்டாஸ், சாரி ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் அந்த சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்ஸ். நம்ம ஏற்கனவே நம்ம டிடர்ஜென்ட்ஸை பற்றி பார்த்துருக்கோம், சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம்ஸை வச்சு தான் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் காமன்லி யூஸ்ட் பல்ப் ப்ளீச்சிங் இன் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் வந்து பல்ப் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ப்ளீச்சிங் பல்ப்பை வந்து ப்ளீச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்வைஸ் இஸ் வேப்பர் ப்ரெஷராக இருக்கும், மாலிகுலர் மாஸ் வந்து வேப்பர் ப்ரெஷரோட டபுள் மடங்காக இருக்கும். ப்ரௌன் ஸ்ட்ரெயின்ஸ் இன் வெசல்ஸ் அண்ட் கிளாத்ஸ் இண்டிகேட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹை குவாலிட்டிஸ் ஆஃப் என்ன அப்படின்னா, ஹை குவாலிட்டிஸ் ஆஃப் அயான் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கிறது வந்து மேங்கனைஸ் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டான ஆன்சர் ஆகும். அதனால் ப்ரௌன் இஸ் பிளாக்காக மாறிச்சு அப்படின்னா மேங்கனைஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் ப்ரௌனாக மாறிச்சு அப்படின்னா அயன் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம், அயன் எஃப்இ. விச் ஆஃப் தி லாஃபிங் கேஸ் நைட்ரஸ் ஆக்சைடா, நைட்ரஸ் ஆக்சைடுங்கிறது லாஃபிங் கேஸ், நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். சாலிட் வேஸ்ட்னா ஸ்லட்ஜ், ஸ்லட்ஜுங்கிறது தான் வந்து இதில் சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், சாலிட் வேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பிஹெச் ஆஃப் 7, ப்யூர் வாட்டர் வந்து பிஹெச் ஆஃப் 7 நியூட்ரல் சொல்யூஷன் பார்த்துருக்கோம். 7ங்கிறது ப்யூர் வாட்டர். வென் ஐஸ் கியூப்ஸ் ஆர் மேட் த என்ட்ரோபி ஆஃப் வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும், என்ட்ரோபி வந்து டிக்ரீஸ் ஆகும், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த காம்பவுண்ட் யூஸ்ட் இன் ப்ரிக்லி ஹீட் பவுடர், ப்ரிக்லி ஹீட் பவுடரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா போரிக் ஆசிட், யாவும் வச்சுக்கோங்க, ப்ரிக்லி ஹீட் பவுடர் அப்படின்னா நம்ம வந்து போரிக் ஆசிட். அது வந்து எதுக்கு போடுவாங்க அப்படின்னா அந்த ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுவாங்க, வெயில் காலத்தில் போடுவாங்க. அயன் அண்ட் மேங்கனைஸ் ப்ரெசன்ட் அஸ் பொல்யூட்டன்ஸ் இன் வாட்டர் கெனாட் பி ரிமூவ்ட் பை, அயனும் மேங்கனைஸும் வந்து இந்த குளோரினேஷன் மூலமாக வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஆன்டி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரானிஸ், ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து பாசிட்ரான் அப்படின்னு சொல்லுவோம், ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் த பாசிட்ரான் வந்து எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம், அப்படியே ரிவர்ஸ்லன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் சேமாக தான் இருக்கும், மஸ்ட் பி சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் சோர் டேஸ்ட் ஆஃப் லெமன் இஸ் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சிட்ரிக் ஆசிட், ஸோ சிட்ரிக் ஆசிட் இருக்கனால தான் வந்து அது அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் லெமன் ஜூஸ் வந்து சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு கிளைகால் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங், டெர்லின், டெர்லின் தான் வந்து கரெக்டான ஆன்சர், சாரி டெர்லின். நெக்ஸ்ட் டியூரிங் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் த காம்பவுண்ட் எது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மெத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும், ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். த ரிமூவல் ஆஃப் கார்பன் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் ஏர் இன்வால்வ்ஸ் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், சாரி
எலக்ட்ரோஃபோரிசிஸ் எலக்ட்ரோஃபோரிசிஸ் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்சஸ் பெஸ்ட் அப்சார்பன், ஸோ அப்சார்பன்ங்கிறது ஆக்டிவேட்டட் கோகனட் சார்கோல், ஆக்டிவேட்டட் கோகனட் சார்கோல் வந்து பெஸ்ட் அப்சார்பண்டாக இருக்கும் இந்த நாலு ஆப்ஷனில். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு நான் ஸ்டிக் கோட்டிங் டெஃப்லான் பார்த்துருக்கோமா, நான் ஸ்டிக் கோட்டிங்னா டெஃப்லான் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்ட்டிகுலேட்ஸ் லெஸ் தென் 1 மில்லிமீட்டர் சைஸ் ரிமைனிங் சஸ்பெண்டட் இன் ஏர் இன்டெஃபினெட்லி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் பை விண்ட் கரண்ட்ஸ் ஆர் கால்ட், ஸோ ஏரோசோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏரோசோல்ஸ் அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் த லீஸ்ட் ப்ரிஃபர்ட் டெக்னிக்ஸ் இன் த டிஸ்போசல் ஆஃப் முனிசிபல் சால்ட் வேஸ்ட், சாரி சாலிட் வேஸ்ட் எது அப்படின்னா பிரிக்கெட்டிங், ஸோ இதான் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை லேண்ட் ஃபில்லிங்ஸு காம்போசைட்டிங்கு இன்சினரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க முனிசிபல் சாலிட் வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் த நியூக்ளியர் ஃபியூசன், ஸோ நியூக்ளியர் ஃபியூசன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரிக்கிறது சாரி சேர்க்கிறது, நியூக்ளியர் வந்து சேர்க்கிறது, டூ லைட் நியூக்ளியர்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் ஹெவி நியூக்ளியர், ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர் சேர்த்தல் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் காமன்லி யூஸ்டு மெட்டீரியல்ஸ் த ஒன் தட் இஸ் நாட் அன் அலாய், ஸோ எது வந்து அலாய் இல்லை அப்படின்னா காப்பர் வந்து அலாய் கிடையாது. ஸோ ஸ்டீல் வந்து கார்பனு அயனு எல்லாம் சேர்ந்துருக்கும், பிராஸ் வந்து கார்பனும் ஜிங்கும் இருக்கும், பிரான்ஸ் வந்து கார்பனும் சாரி சாரி இது காப்பரும் காப்பரும் ஜிங்கும் இருக்கும், இதில் வந்து காப்பரும் டின்னும் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். காப்பர் வந்து நாட் அ அலாய். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கன்வர்சன்ஸ் ஆஃப் அமோனியா டு நைட்ரஜனா, ஸோ நைட்ரஜன் டு கன்வர்ஷன் மாலிகுலர் நைட்ரஜன் டு அமோனியா தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து அங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பிரான்ஸ், பிரான்ஸ்னால் காப்பரும் டின்னும், ஏன்னா இங்கே இஜெட் வந்திருக்கு அப்போ இங்கே இஜெட் வராது அப்படி ஆகும் வச்சுக்கோங்க. விச் ஆசிட் யூஸ் இன் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி, ஏன்னா சல்ஃபியூரிக் ஆசிட். 2 electrons இன் த ஆர்பிட் ஆர் டிஃபரன்ஷியேட் பை விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங், எதனால ஸ்பின் குவாண்டம் நம்பர் பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே. த மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இன் த எர்த் அட்மாஸ்பியர் 78% வந்து நைட்ரஜன் தான் இருக்கும், ஸோ நைட்ரஜன் எலமெண்ட்னு கேட்டானா ஆக்சிஜன் கரெக்டு. கெமிக்கல் காம்போஷன்ஸ் ஆஃப் சிமெண்ட், சிமெண்ட்டில் வந்து என்னென்ன இருக்கும், லைம் ஸ்டோன் கிளே ஜிப்சமும் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, லைம் ஸ்டோன் கிளே எழுதிடுவீங்க அந்த ஜிப்சத்தை மறந்துடுவீங்க, ஸோ ஜிப்சமும் இருக்கும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் தி பயோ ஃபெர்டிலைசர், ஸோ இதில் வந்து பயோ ஃபெர்டிலைசர் வந்து அமோனியா வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டேஸ் இஸ் யூஸ்டு டு ஃபார் மேக்கிங் வினிகர், ஸோ வினிகருங்கிறது வந்து அசிட்டிக் ஆசிட், ஸோ அசிட்டிக் ஆசிட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் மேஜர் போர்ஷன்ஸ் ஆஃப் எர்த் கிரஸ்ட், ஏன்னா ஆக்சிஜனும் சிலிக்கானுமா, ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சினபார் இஸ் தென் ஓர் ஆர் மினரல் ஆஃப் தி மெர்க்குரி, ஸோ மெர்க்கு இதை கேட்டிருக்காங்க, இந்த டைம் கூட கேட்டிருக்காங்க. விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல், இதில் வந்து எது வந்து டிரான்சிஷன் மெட்டலாக இருக்காங்கன்னா டெண்டன்சி டு கெயின் எலக்ட்ரான்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கிடையாது. எத்திலின் இஸ் தி நான் போலார், ஸோ எத்திலின் வந்து நான் போலார் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் தி வாட்டர் ஸ்மெல்ஸ் பேட் தென் தட் ஆர்டர் கேன் பி ரிமூவ் பை ஆடிங் ஆக்டிவேட்டட் கார்பன் பார்த்துருக்கோமா, ஆக்டிவேட்டட் கார்பன் அதான் வந்து சொல்லுவோம் PAC அப்படின்னு சொல்லுவோம், PAC பவுடர்ட் ஆக்டிவேட்டட் கார்பன், ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். த பேசிக் ப்ராசஸ் டேக் பிளேஸ் இன் த நியூக்ளியர் ரியாக்டர், ஸோ நியூக்ளியர் ரியாக்டர்னா ஃபிசன், ஸோ ஃபிசன்னா வந்து கரெக்டான ஆன்சர், நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ஃபிசன். ஹைட்ரஜன் பாம் வந்து ஃபியூசன், சன்னில் வந்து நியூக்ளியர் ஃபியூசன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத தான் யாபகம் வச்சுக்கோங்க. மெலாத்தியான், ஸோ மெலாத்தியான்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்செக்டிசைடு, அது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி இன்செக்டிசைடு. த ஒர்க்கிங் ஆஃப் தி ட்ரைசல் இஸ் பேஸ் ஆன், எதனால் நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ், ஸோ எலக்ட்ரோலைசிஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர், நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் கெமிஸ்ட்ரி இதோட முடியுது. நம்ம மேக்ஸிமம் வந்து 2017 வரையும் கேட்ட எல்லா ஓல்டு கொஸ்டின்ஸுமே பார்த்துட்டோம், 2018 அப்புறம் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து தனியாக வந்து எல்லா சப்ஜெக்டும் முடித்ததுக்கப்புறம் தனியாக அதை நம்ம டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கெமிஸ்ட்ரி முடிஞ்சு, இதை பார்த்துட்டு சிபிஎஸ்சி புக்கில் ஒரு தடவை வந்து எல்லா யூனிட்டுமே வந்து ஒரு தடவை படித்து படிச்சுக்கோங்க, 6வதுலேருந்து 10வது வரையும் புக்ஸில் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே வந்து நடந்திருக்க ஏஎல்பி குரூப் டி அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th வரையும் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க, ஸோ அது வரையும் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஸ்டாண்டர்ட் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் படிச்சுக்கோங்க. என்சிஆர்டி புக்கு
இந்த வீடியோஸு, அதுக்கப்புறம் இதை டெஸ்ட்டும் எழுதி வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த லூசன் புக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவும் என்சிஆர்டி புக்கும் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தாலும் வந்து இந்த பாயிண்ட்டை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும்